வணக்கம். ஆதவனின் நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம். இன்று 2017 மே மாதம் 22 தேதி திங்கட்கிழமை. வாரத்தின் முதல் நாளில் உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் தாயகத்திலிருந்து பிரசுரமாகின்ற பிரதான பத்திரிகைகளில் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்ற முக்கிய செய்திகள் மீதான எங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்றோம். இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் பிரதான செய்தியாக முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கிறது, அமைச்சரவை மாற்றம் என்று. ஜனாதிபதி செயலகத்தில் வைபவம், நிதி வெளிவிவகாரம், காணி பொது நிர்வாகம், நெடுஞ்சாலை, ஊடகத்துறையில் மாற்றம் வரும் என்று தலைப்பிட்டு கேள்விக்குறியோடு அந்த செய்தி காணப்படுகிறது. நல்லாட்சி அரசாங்கத்தின் அமைச்சரவை இன்று மாற்றியமைக்கப்பட உள்ளது. இன்று காலை 9 மணியளவில் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் புதிய அமைச்சரவை பதவியேற்க உள்ளது. இன்று காலை 8:30 மணியளவில் ஜனாதிபதி மாளிகைக்கு வருமாறு அமைச்சர்கள், இராஜாங்க அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்களுக்கு ஜனாதிபதி செயலகத்தினால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக, அதாவது முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்ற பிரதான செய்தியாக. அத்தோடு கட்டமிடப்பட்ட செய்திகளாக காணப்படுகின்றது, ஞானசார தேரரை கைது செய்வதற்கு திடீரென நடவடிக்கை எடுத்த போலீசார், குருநாகல் தம்பிளை வீதியில் பதற்றம் என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. புதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் கலகோட அத்திஞானசார தேரரை நேற்று முன்தினம் இரவு விசேட போலீஸ் குழு ஒன்று கைது செய்ய திடீர் நடவடிக்கை எடுத்த நிலையில் பிக்குகள் மற்றும் அவருடன் இருந்த ஆதரவாளர்களின் கடும் எதிர்ப்பு அச்சுறுத்தல் காரணமாக அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அத்தோடு இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது, ஞானசார தேரரை கைது செய்வதற்கு அரசாங்கம் தயக்கம் காட்டுவதையே பிரதமரிடம் அமைச்சர் ரிஷாட் கேள்வி என்று தலைப்பிட்டு காணப்படுகிறது. முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் தொடர்ச்சியாக கேவலப்படுத்தி வரும் ஞானசார தேரருக்கு எதிராக முறைப்பாடு இருந்தும் அவரை கைது செய்யாதிருக்கின்றமைக்கான காரணம் என்ன? அவரை கைது செய்வதற்கு அரசாங்கம் தயக்கம் காட்டுவது ஏன் என அமைச்சர் ரிஷாட் பதூதீன் கேள்வி எழுப்பியிருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மேலும் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது, மல்லவப்பட்டிய ஜும்மா பள்ளி வாசல் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல், வெள்ளை உடை அணிந்து வந்த 6 பேர் கைவரிசை என்று தலைப்பிட்டு காணப்படுகிறது. குருநாகல் கண்டி பிரதான வீதியில் மல்லவப்பட்டியில் அமைந்துள்ள ஜும்மா பள்ளிவாசல் மீது நேற்று அதிகாலை அடையாளம் தெரியாதோர் பெட்ரோல் குண்டு தாக்குதலை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். 3 மோட்டார் சைக்கிளில் வந்த 6 பேர் கொண்ட குழுவே இந்த தாக்குதலை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும், சம்பவம் தொடர்பில் குருநாகல் மாவட்ட போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்து முன்னெடுத்து வருவதாகவும் அந்த செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அவை இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பெற்றிருந்த செய்திகளாக அமைந்திருந்தன. இன்று வழியாக இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால், பரபரப்புக்கு மத்தியில் அமைச்சரவையின் மாற்றம், வீரகேசரியின் அதே தலையங்கத்தை ஒட்டியதாக இந்த தலையங்கமும் காணப்படுகிறது. அரசியல் புரட்சிக்கு வழிவகுக்கலாம் என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகின்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்டு வரும் அமைச்சரவை மாற்றம் பெரும்பாலும் இன்று திங்கட்கிழமை இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த செய்தி ஆரம்பத்திற்கு தொடர்ந்து செல்கிறது. இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது, சிங்களவர்களை அணிதிரளுமாறு பொதுபல சேனா அவசர அழைப்பு, பல பகுதிகளிலும் அட்டகாசம் என்று தலைப்பிட்டு காணப்படுகின்றது. சிங்களவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு சிங்களவர்களின் ஒற்றுமையை முழு நாட்டுக்கும் தெரியப்படுத்த வேண்டும், உடனடியாக சிங்களவர்கள் அனைவரும் ஒன்று திரளுங்கள் என பொதுபல சேனாவினரால் அவசர அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கையை நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் பொதுபல சேனாவினர் சமூக வலைதளங்களில் ஊடாகவும் காணொலிகள் மூலமாகவும் வேகமாக பரப்பி வருகின்றனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மேலும் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது, ஞானசார தேரர் என் அமைச்சுக்கு வந்தால் என் கவனிப்பு வேறு பாணியில் இருக்கும், பிரதியமைச்சர் ஹரிஸ் என்று தலைப்பிட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. சமூகத்துக்காக நான் குரல் கொடுக்கின்ற போதும் சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக அடாவடித்தனம் புரிகின்ற ஞானசார தேரரை கண்டித்து பேசுகின்ற போதும் அதை தடுப்பதற்காக அல்லது கண்டனம் தெரிவிப்பதற்காக என்னுடைய அமைச்சுக்கு அவர் வருகின்ற போது அமைச்சர் மனோகணேசன் போன்று என்னால் நடந்து கொள்ள முடியாது என ஹரிஸ் அமைச்சர் பிரதியமைச்சர் ஹரிஸ் தெரிவித்திருக்கின்ற செய்தி தொடர்ந்து செல்கிறது இன்றைய தினக்குரல் பத்திரிகையில். அத்தோடு இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது, எல்பிடிஏவில் சம்பவம், முஸ்லிம் வர்த்தக நிலையம் தீக்கிரை என்று தலைப்பிட்டு, தெற்கில் பெந்தொட்டை எல்பிடிஏ பகுதியில் முஸ்லிம் ஒருவரின் வர்த்தக நிலையம் ஒன்று
தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஆறாம் பக்கத்திற்கு அவை இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம்பிடித்திருந்த முக்கிய செய்திகளாக அமைந்திருந்தன. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற சுடரொளி பத்திரிகை மீதான எங்கள் பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக நாங்கள் அநேகமான பத்திரிகைகளின் முன்பக்கத்தில் பிரசுரமாகியிருந்த, குறிப்பாக வீரகேசரி, தினக்குரல் போன்ற பத்திரிகைகளின் முன்பக்கத்தில் முக்கிய செய்தியாக இடம்பிடித்திருந்த அமைச்சரவையில் அதிரடி மாற்றங்கள், கைமாறுகின்றன முக்கிய அமைச்சர்கள் என்று தலைப்பிட்டு, ஊடகத்துறை அமைச்சராகிறார் அஜித் பி பெரேரா, சட்டம் ஒழுங்கு சுஜீவ சேனசிங்க வசம் என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. நெரோஷன் பெரேரா இரானுக்கும் அமைச்சு பதவிகள், வெளிவிவகாரம் நிதித்துறைகளிலும் மாற்றம் என்று தலைப்பிட்டு அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதை அந்த செய்தியை ஒட்டியதாக அத்தோடு கட்டமிடப்பட்ட செய்தி இன்னொன்று காணப்படுகிறது. ஐதேக உறுப்பினர்கள் மூவரின் அமைச்சு பதவிகள் பறிப்பு என்று தலைப்பிட்டு, சமாளிக்க கட்சியில் உயர் பதவி தொண்டமானுக்கும் ஏமாற்றம் என்று தலைப்பிட்டு காணப்படுகிறது. அமைச்சரவை மாற்றத்தின் போது ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் மூவரிடம் இருந்து அமைச்சு பதவிகள் பறிக்கப்பட உள்ளன என்று நம்பகரமான வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகிறது. இதற்கு பதிலாக ஐக்கிய தேசிய கட்சியில் அவர்களுக்கு உயர் பதவிகளும் அரசியல் முக்கிய வகிபாங்குகளும் வழங்கப்பட உள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இன்றைய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில். மேலும் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது. அமெரிக்கா செல்கிறார் ரணில், ட்ரம்புடனும் முக்கிய சந்திப்பு என்று தலைப்பிட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. அமெரிக்காவின் புதிய அரச ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் முதன்முறையாக இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அங்கு செல்ல உள்ளார். ஜனாதிபதி ட்ரம்பையும் அவர் சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மேலும் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது. ஆஸ்திரேலியா பறக்கிறார் மைத்ரி என்று தலைப்பிட்டு, ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாளை செவ்வாய்க்கிழமை ஆஸ்திரேலியாவுக்கு அரசுமுறை பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். இலங்கை ஜனாதிபதி ஒருவர் ஆஸ்திரேலியாவுக்கு அரசுமுறை பயணத்தை மேற்கொள்வது இதுவே முதன்முறையாகும். செவ்வாய்க்கிழமை பிற்பகல் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூர் வழியாக ஆஸ்திரேலியா செல்லும் இலங்கை ஜனாதிபதி அங்கு பல பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அவை இன்றைய தினம் சுடரொளி பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம்பிடித்திருந்த முக்கிய செய்திகளாக அமைந்திருந்தன. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பிடித்திருக்கிறது, கேபினட் ரிசஃபிள் மங்கள ரவி டு ஸ்வப் போர்ட்டபலிஸ் என்று தலைப்பிட்டு காணப்படுகிறது. அதாவது அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட உள்ளதாகவும், அதில் குறிப்பாக வெளிவிவகார அமைச்சு மற்றும் நிதியமைச்சு போன்றவையில் மாற்றம் பெரிதாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் அந்த செய்தி காணப்படுகின்றது. நாங்கள் அநேகமான பத்திரிகைகள் முன்பக்கத்தில் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருந்த செய்தியவே இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையும் பிரசுரித்திருக்கின்றது. அதே செய்தியை இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகையும், சிங்கள நாள் இதழான லங்காதீப பத்திரிகையும் அதே செய்தியை தான் பிரசுரித்திருக்கின்றது. கல்கிய அமைதி மாறுவ அத மங்களட்ட முதல் ரவிட்ட விதேஷ கட்டையூத்து என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. அதாவது வெளிவிவகார அமைச்சு ரவி கருணாநாயக்கவுக்கும் நிதியமைச்சு மங்கள சமரவீரவுக்கும் வழங்கப்பட உள்ளதாக கேள்விக்குறியுடன் அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய லங்காதீப பத்திரிகையில். இவை தவிர இன்று வெளியாக இருக்கின்ற மலையக செய்திகள் பக்கத்தில் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில் முக்கிய இடத்தினை பிடித்திருக்கிறது. வல்லுறவு புரிவோருக்கு மரண தண்டனை வழங்குமாறு வலியுறுத்தி கந்தப்பிள்ளையில் ஆர்ப்பாட்ட பேரணி என்று தலைப்பிட்டு காணப்படுகிறது. கந்தப்பிள்ளை தேயிலைமலை தோட்டத்தில் கடந்த 12ஆம் தேதி 16 வயதான சிறுமி ஒருவரை நால்வர் கொண்ட குழு வல்லுறவுக்குட்படுத்தி மயக்கமான நிலையில் வாழை இலையால் மூடிவிட்டு தப்பிச் சென்ற சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து, மலையக ஆய்வாளர் அமைப்புடன் இணைந்த மீனாட்சி பெண்கள் பாதுகாப்பு அமைப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றினை நேற்று காலை கந்தப்பிள்ளை நகரில் நடத்தியது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேபோன்று இன்று வழியாக இருக்கின்ற இந்திய செய்திகள் பக்கத்தில் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் இந்திய செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது, எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றினால் அடுத்த வினாடியே இணைவதற்கு தயார் பன்னீர்செல்வம் என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றினால் அடுத்த வினாடியே இணைவதற்கு தயார் என்று சென்னை திரும்பிய ஓ பன்னீர்செல்வம் கூறினார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் டில்லி பயணத்தை முடித்து கொண்டு விமானம் மூலம் சென்னை திரும்பினார். அப்போது விமான நிலையத்தில் அவர் நிருபர்களிடம் கூறிய போதே இந்த கருத்தை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற உலக செய்திகள் பக்கத்தில் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், இன்றைய சுடரொளி பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது, அமெரிக்காவுக்கு தகவல் வழங்கிய பலரை படுகொலை செய்தது சீனா, நியூயார்க் டைம்ஸ் தகவல் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. 2010 முதல் 2012 வரையான காலப்பகுதியில் அமெரிக்காவின் புலனாய்வு அமைப்பான சிஐஏயிற்கு தகவல் வழங்குபவர்களில்
20 பேரை சீனா கொலை செய்தது அல்லது சிறையில் அடைத்தது என நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டியே நியூயார்க் டைம்ஸ் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இன்றைய சுடரொளி பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் இவை தவிர இன்று வெளியாக இருக்கின்ற வடபுலப்பெய்து செய்திகளை தாங்கி வருகின்ற வடபுல பத்திரிகைகள் மீது நாங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்றோம். அந்த வகையில் இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது, தமிழ் முஸ்லிம் ஒற்றுமையின் தேவையை தெளிவாக உணர்த்தப்பட்டுள்ளது, மட்டக்களப்பில் நேற்று ஹக்கீம் தெரிவிப்பு என்று தலைப்பிட்டு காணப்படுகிறது. வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் முஸ்லிம் சமூகங்கள் தமிழ் பேசும் சமூகம் என்ற அடிப்படையில் அரசியல் ரீதியாக ஒன்று சேர்ந்து பயணிக்க வேண்டிய அவசியம் மிக தெளிவாக உணரப்பட்டுள்ளதாக ஹக்கீம் தெரிவித்திருக்கின்ற செய்தி இன்றைய தினம் உதயன் பத்திரிகையில் பிரதான செய்தியாக முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கிறது. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற காலைக்கதிர் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது, புதிய அரசமைப்பு உருவாக்கத்துக்கான அரசமைப்பு கவுன்சிலின் வழிகாட்டல் குழு தனது 5 கட்ட மரதன அமர்வுகளை நாளை ஆரம்பிக்கிறது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை தொடரும் இந்த மரதன அமர்வுகளின் முடிவில் புதிய அரசமைப்பு உருவாக்கத்திற்கான வழிகாட்டல் குழுவின் இடைக்கால அறிக்கை இறுதி செய்யப்பட்டு விடும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உறுதியாக நம்புகிறார் என தெரிவிக்கப்பட்டுவிட்டது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையின் முன்பக்கத்தில். அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தி இலங்கை பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், இது தனிச்சிங்கள பௌத்த நாடு, பொதுபல சேனா குழப்பம் விளைவிப்பு என்று தலைப்பிட்டு காணப்படுகிறது. ஞானசார தேரரை கொலை செய்ய சதி நடப்பதாகவும் அதனை தடுத்து சிங்களவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு தமது பலத்தை முழு நாட்டுக்கும் காண்பிக்க வேண்டும் என அறைகூவல் விடுத்துள்ள பொதுபல சேனா அமைப்பினர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரதான செய்தியாக. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற பத்திரிகைகளின் ஆசிரியர் தலையங்கம் மீது எங்கள் பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரதமரின் பொருளாதார அபிவிருத்தி முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்று தலைப்பிட்டு காணப்படுகிறது. யுத்தம் முடிவடைந்து 8 வருடங்கள் ஆகிவிட்ட போதிலும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களை கட்டியெழுப்புவதற்கான நடவடிக்கைகள் இன்னமும் பூரணப்படுத்தப்படவில்லை. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டுமானால் அவர்களது அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வை காண்பதுடன் அபிவிருத்தி திட்டத்திலும் கவனம் செலுத்த வேண்டியது இன்றியமையாததாக உள்ளது. வடக்கு கிழக்கில் முதலீடுகளை அதிகரித்து தொழிற்சாலைகளை ஆரம்பித்து அப்பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். இவ்வாறு முதலீடுகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னைய அரசாங்கம் உரிய வகையில் முன்னெடுத்திருக்கவில்லை. வடக்கு கிழக்கு பகுதிகளில் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றே வெறுமனே கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் அதற்குரிய சூழ்நிலை உருவாக்கப்படவில்லை என்று அந்த செய்தி இன்றைய தினம் ஆசிரியர் தலையகமாக திட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரதமர் வெளியிட்டிருக்கின்ற கருத்து மையமாக வைத்தும் வடக்கு கிழக்கில் யுத்தத்தின் பின்னராக வடக்கு கிழக்கத்தில் தமிழ் தாயக பகுதிகளில் குறிப்பாக வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்பட இருக்கின்ற அபிவிருத்தி திட்டங்களை மையப்பொருளாக வைத்தும் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் திட்டப்பட்டுள்ளது வீரகேசரி பத்திரிகையில். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்க பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்த நாங்கள் போகிறோம். அந்த வகையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் இன்றைய தினக்குரல் ஆசிரியர் தலையங்கத்தின் மையப்பொருளாக அதிகரித்து வரும் சைபர் தாக்குதல்கள் என்று தலைப்பிட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. வெண்ணாக்கரை என்று குறிப்பிடப்படும் வைரஸ் 150க்கும் மேற்பட்ட நாடுகளில் 1000க்கணக்கான கணினி முறைகளில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த மே மாதம் 12 இந்த தொடர் சைபர் தாக்குதல்கள் ஆரம்பமாகியிருந்தன. உலகமயமாக்குதலால் உலகம் கிராமமாக சுருங்கிவிட்டதாகவும் அதனால் மனித தொடர்பாடல் இலகுபடுத்தப்பட்ட ஒன்றாகிவிட்டதாகவும் திருப்தியடைந்து வரும் நிலையில் ஒன்றுடன் ஒன்று இறுக்கமான பிணைப்பை உலக நாடுகள் கொண்டிருப்பதால் ஏற்படக்கூடிய நலிவான தன்மையை நினைவுபடுத்துவதாக இந்த சைபர் தாக்குதல்களை கருத முடியும் என்று அந்த சைபர் தாக்குதலை மையமாக வைத்து இன்றைய ஆசிரியர் தலையங்கம் திறக்குறள் பத்திரிகையில் திட்டப்பட்டுள்ளது. அத்தோடு இன்று வழியாக இருக்கின்ற சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் மீது எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், இன்றைய சுடரொளி பத்திரிகையை ஆசிரியர் தலையங்கம் இவ்வாறு திட்டியிருக்கிறது, இரகசிய முகாம்களை கண்டறிவதற்கு சர்வதேச விசாரணையே அவசியம் என்று தலைப்பிட்டு காணப்படுகிறது. தமிழ் மக்கள் நிராகரித்த ஆணைக்குழுக்களை மீண்டும் தீர்வாக முன்வைக்க முனைகிறார் சிறிசேன என்று தலைப்பிட்டு காணப்படுகிறது. சம்பூரில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். காணாமல் போகச் செய்யப்பட்டவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இரகசிய முகாம்கள் குறித்து தகவல்களை தெரியப்படுத்தினால் அது குறித்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கு
ஆணைக்குழுக்கள் அமைக்கப்படும் என்ற அடிப்படையில் ஜனாதிபதியின் உரை அமைந்துள்ளது. இலங்கையில் உள்நாட்டு யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள், காணாமல் போனவர்களின் உறவினர்கள் இவ்வாறான பல ஆணைக்குழுக்களை பார்த்து விட்டனர் என்பதையும், அவர்கள் இலங்கை அரசால் உருவாக்கப்படும் பொறிமுறைகள் மீது நம்பிக்கை இழந்துவிட்டனர் என்பதையும் ஜனாதிபதிக்கான பதிலாக தெரிவிக்க வேண்டியுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக இன்றைய சுடரொளி பத்திரிகையில் மேலும் இவை இன்றைய தினம் ஆசிரியர் தலையங்கங்களாக அமைந்திருந்தன. இன்று வழியாக இருக்கின்ற கேலி சித்திரங்கள் மீதான எங்கள் பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் கேலி சித்திரம் வெளியாகவில்லை. அதே போன்று இன்று வெளியாக இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையில் கேலி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கின்ற நிலையில் அமைச்சர்களில் மாற்றம் ஏற்படும் என்று பல்வேறு கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்று அந்த அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட்டு அமைச்சர்களாக இருக்கின்றவர்கள் நிராகரிக்கப்பட்டால் அவர்கள் அதிருப்தியாளராக மாறுவார்கள். அப்படி அதிருப்தியாளர்களாக மாறுகின்றவர்களை மஹிந்த எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும், அவர்களை வரவேற்பதற்கு தயாராக இருப்பதாகவும், அந்த அதிருப்தியாளர்களை இணைத்து கொண்டு ஆட்சியை கைப்பற்றலாம் என்று மாதிரியான அந்த விடயத்தினை மையப்படுத்தியதாக இன்றைய கேலி சித்திரத்தினை பிரசித்திருக்கிறார்கள் தினக்குரல் பத்திரிகையில். இன்று வெளியாக இருக்கின்ற சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரம் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், இன்றைய சுடரொளி பத்திரிகை குறிப்பாக ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இலங்கையில் முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் முழுமையான கண்காணிப்பில் ஈடுபட்டிருப்பதாகவும், இலங்கையை அவதானித்துக் கொண்டிருப்பதாகவும், இலங்கை என்ன மாதிரியான விளையாட்டுக்களை செய்தாலும் அவை வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் பார்வையில் இருக்கும் என்பதை மைய பொருளாக கொண்டு இன்றைய சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அவை இன்றைய தினம் கேலி சித்திரங்களாக அமைந்திருந்தது. அதே போன்று இன்று வெளியாக இருக்கின்ற பத்திரிகைகளின் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருந்த பிரதானமான செய்திகளாகவும் அவை அமைந்திருந்தன என்பதையும் கூறிக்கொண்டு தொடர்ந்தும் எமது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை இருக்கிறது, அதையும் எதிர்பாருங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறப் போகின்றேன். அதன் தொடர்ந்து அதே போன்று ஆதரவு நிகழ்ச்சிகளோடும் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சிகள் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் விடைபெறுகின்றோம். சந்திப்போம். வணக்கம்.